അമാനുജതയാ പാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. യസ്യ വാക്കുപര്യന്ത യതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. మాతాపితా యువతయ స్తనయా విభూతి సర్వం చ దేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేః వకుళాభిరామం శ్రీమత్ తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా. యస్య సారస్వతం శ్రోతో వకుళామూదవాదినం శ్రుతీనాం విశ్రమాయాలం ఛఠారిం తముపాస్మహే. பிரபன்ன ஜன சந்தான கூட்டத்தர் என்று போற்றப்படுகின்ற நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளின் வைபவத்தை இன்றும் நாளை மறுநாளும் பாகவதர்களுடைய ஆஜ்ஞைக்கு இணங்க உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுவாமி நம்மாழ்வாருக்கு ஏற்றமே அவருடைய பிரபந்தங்கள். சுவாமி நம்மாழ்வார் நம்ம மாதிரி இருக்கவா எல்லாருக்கும் சகலவித பந்துவாக எழுந்தருள் இருக்கின்றார். அவருடைய ஸ்ரீசூக்திகள்னாலே இன்றும் நம்மோடு இருந்துருக்கிறவர் அவர். எப்படி கண்ணன் அவதார திசையில அர்ஜுனன் முதலானவர்களோடு ஒக்க பழகினாலும் கூட அவனுடைய பெருமையெல்லாம் நாம் பேசுவதற்கு ஏற்ப அவனுடைய ஸ்ரீசூக்தி கீதை இருக்கின்றதோ அந்த மாதிரியாக எல்லா காலத்திலும் நம்மாழ்வாருடைய பெருமையை பேசுவதற்கு அவர் கண்ட எம்பெருமானை நாமும் காண்பதற்கு ஏற்ப அவர் காண்பித்து கொடுத்தபடி நாம் காண்பதற்கு ஏற்ப அவருடைய ஸ்ரீசூக்திகள் அவருடைய திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. இது மாறன் தமிழ் மறை. நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் நான்கு. அந்த நான்கும் நான்கு வேத சாரம். அதுதான் அதனுடைய சுவாரஸ்யமே. அது மறை, அது வேதம், இது தமிழ் மறை. இந்த தமிழ் மறையை பண்ணினவர்கள் யாருன்னாக்கா ஆழ்வார்கள்னு சொல்லி நாம் சொல்றோம். அபினவ தசாவதாரம், எம்பெருமானுடைய தசாவதாரம், அந்த அவதாரத்தினால பண்ணினது. வேதங்களுக்கும் திவ்ய பிரபந்தங்களுக்கும் சாமியம் உண்டு. இந்த திவ்ய பிரபந்தங்களும் வேதம் போலே போற்றத்தகுந்தவையாக உள்ளன. வேதம் பிரம்மாவுக்கு எம்பெருமானாலே வழங்கப்பட்டது. இதுதான் சுவாரஸ்யம். வேதம்ன்றது இருக்க நித்தியம், ஒருவராலே இயற்றப்படாதது, அனாதியாக இருந்துருக்கிறது. நிஸ்வசித்தம் வேதகான்ற அது பெருமாளுடைய மூச்சுக்காற்றாக இருந்துருக்கு. மகாப்பிரளய காலத்துல கூட அந்த வேதம் அழியல, வேதம் அப்படியே தான் இருந்துருக்கு. அது எப்படி இருந்துருக்கோ இருந்த பிரகாரத்துக்கு அது அப்படியே பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றோம். அப்படி பெருமாளிடத்திலிருந்து உபதேசம் பெற்றதாக இருந்திருக்கிறது வேதம். அதே எம்பெருமானே ஆழ்வார்களாக ஒரு அபிநவமாக ஒரு தசாவதாரம் எடுத்து இந்த தமிழ் முறையை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். இதுதான் அதுக்கும் இதுக்கும் விசேஷம். வேதம் தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்வதற்காகவே, நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டவை.
அதே மாதிரிதான் சத்வஹித புருஷார்த்தங்களை எல்லோரும் அறியும்படியாக செய்வதற்காகவே ஏற்பட்டவை தமிழ் மறையாம் திவ்ய பிரபந்தங்கள். வேதத்துல பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க ரொம்ப சிரமப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்துல வரைச்சே பல விதமான ஸ்ருதிகள் உள்ளன. ஐக்கிய பிரதிபாதனமான ஸ்ருதி, வேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நிற்கிற ஸ்ருதி கடக ஸ்ருதினு சொல்லி சொல்றது. இந்த கடக ஸ்ருதியை கொண்டுதான் நம்ம சித்தாந்தமே, நம்ம சித்தாந்தம் என்ன உண்மையான வேதாந்த சித்தாந்தம் வைதிக சித்தாந்தமே நிலைநாட்டப்பட்டது. ஆகையால இப்படி வேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி என்றெல்லாம் சொல்லி பலவிதமான ஸ்ருதிகள்லாம் இருக்கு, அவைகள்லேருந்து ஒரு நிஷ்கர்ஷமான அர்த்தம் தெரிஞ்சு கொள்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு எவ்வளவோ ஞானம் வேணும், நமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் வேணும், நாமளும் நிறைய சிரமப்படணும். ஆனா ஆழ்வார்களுடைய சீர்திருத்திகள் இருந்து எம்பெருமானம் தெரிஞ்சிருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஒரு கஷ்டமும் படவானோம். அதுதான் இங்க சுவாரஸ்யம் ஆழ்வார் சீர்திருத்திக்கு. திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் விஷயத்துல ஆரம்பிக்கச்சே அதுகிறார் அப்ராகிருத சுவாசாத திவ்ய ரூபூஷணாயுத மகிழி பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் நிகில ஜகதய விபவாதி லீலனாய் இருந்த பரமபுருஷனை உள்ளபடியே ஆழ்வார் தாம் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்தே அவ்வனுபவ ஜனிதமான நிரவதிக பிரீதியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறார். வேதத்துல மீதி பேர்லாம் சொல்ற மாதிரி இந்த ஸ்ருதிக்கு இது தாத்பரியம், அந்த ஸ்ருதிக்கு இது தாத்பரியம்னு சொல்லி மீதி உபபிரமணங்களை கொண்டு மகர்ஷிகளுடைய வார்த்தைகளை கொண்டு தீர்மானம் பண்ணினது வேதாந்த சாஸ்திரம். ஆனா திவ்ய பிரபந்தத்துல தத்வஹித புருஷார்த்தத்தை தீர்மானம் பண்ணது எப்படின்னாக்க ஆழ்வார்க்கு ஏற்பட்ட ஒரு மானச சாட்சாத்காரம், திருமணத்தை சாட்சாத்கரிக்கிறேன் நேர பார்க்கிறேரோ மகிழி எப்பேற்பட்ட எம்பெருமான பார்க்கிறேர் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிழி பரிஜன ஸ்தான விசித்தனா இருந்திருக்கு. பகவத் ஸ்வரூபத்தை மாத்திரம் பார்க்கல, ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி இப்படி என்னென்னெல்லாம் பெருமாளோட சேர்ந்ததாக நாம சொல்லுகின்றோமோ அவை எல்லாவற்றையும் மானசமாக சாட்சாத்காரம் பண்ற நேர பார்க்கிறார். அப்ப தன் திருவுள்ளத்தாலே அனுபவித்து இப்ப நேர பார்க்கறது அனுபவம்ன்றது எப்ப வரும்னாக்க நேர பார்க்கறதுக்கு தான் அனுபவம்ன்றது வரும். வெறும் நேர பார்க்காத விஷயத்துலாம் அனுபவமே வர்றது, நேர பார்க்காத விஷயத்துல வரைச்சே அது ஸ்மிருதியா தான் இருக்கும். ஏற்கனவே அனுபவத்தமான விஷயத்த நினைச்சு பார்த்துக்கிறதா தான் இருக்குமே தவிர புதுசா வர்றது கிடையாது அது. ஆனா இவருக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றதுனால இவருக்கு பிரத்யட்சம் ஏற்பட்டிருக்கு எம்பெருமானுக்கையும் எம்பெருமானுடைய குணங்களையும் திவ்யாத்மஸ்வரூபத்தையும் எல்லாத்தையும் அவர் சாட்சாத்காரம் பண்றேன். அப்படியே நேர பார்த்துட்டு வந்து சொன்னவனாக்க அதுதான் முக்கியம் பிராமணியம், வேற எதுவும் கிடையாது. நிரவதிக பிரீத்தியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறார். அந்த எம்பெருமான இடத்துல அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பக்தி இவ்வளவு அளவுன்னு அளவு கிடந்த ஒரு பக்தியினால தான் எப்படி அனுபவிச்சாரோ அனுபவிச்சபடியே பேசுகிறார் ஆழ்வார் என்று சொல்லுகிறார். ஆகையால ஆழ்வாருடைய சீர்திருத்திகளுக்கு ஒரு ஏற்றம், அப்பேற்பட்ட ஆழ்வார்களுடைய சீர்திருத்திகளை கொண்டு இந்த அத்தியுதமான தமிழ் பாஷையினாலே அந்த எந்திரமான அனுபவிக்கிறதுன்றது இருக்கு, அதனுடைய ஈடு வேற எதுக்குமே வராது அப்படின்னு சொல்லி சொல்ற. இது சகலோபஜீவமாக இருந்துருக்கு, அந்த வேதத்துக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வேதத்தை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது, ஒரு சாராலதான் அத்தியனம் பண்ண முடியும்.
நான் இந்த தமிழ் முறையை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யம். சரி, வேதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒவ்வொரு காலத்துல பிரத்யட்சம் நமக்கு தோணா தெரியாத போயிடும். அப்போ மகர்ஷிகள்லாம் பெரிய பெரிய தபஸ் எல்லாம் பண்ணி அவ வந்து சில மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்போ காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அந்த மகர்ஷிகள்லாம் இவாளாலே காணக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த மாதிரி எந்த ரிஷி இந்த வேதத்தை, இந்த தமிழ் முறையை கண்டுபிடிச்ச நம்மாழ்வார் தான் ஒரு ரிஷி. அப்ப நம்மாழ்வார் ரிஷி இதை கண்டுபிடிச்சார். இதையும் சுவாமி தேசிகன் பாதுகாசகத்துல சாகிற வர்ணஸ்தோமோ வாசனாம் அம்னாஜானம் பிரகிருதிமபரம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்யம் பிரணிஹிதியாம் பாதுகே ரங்கபர்த்து சொன்னாமானம் முனிமிக பஜே ஸ்வாமகம் தொடுகாமஹ. சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடைய பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணோம்னு ஆசைப்படுறேன். அந்த ரங்கநாத பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணோம்னாக்க அந்த பாதுக பேரையே வச்சிருக்கிற நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஆகையால சொன்னாமானம் முனிமிகபஜே சுவாமகம் ஸ்தோத்துக்காமகான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிற நான் சொன்னாமானம் உனக்கு சகாரின்னு பேரு, அதே பேரு அவரும் தரிச்சுட்டு இருக்கார், நம்மாழ்வாரும் தரிச்சுட்டு இருக்கார், அவருக்கும் சகாரின்னு பேரு. அந்த நம்மாழ்வார நான் ஸ்தோத்திரம் பண்றேன் நானு அப்படின்ற அவரை அடைந்து, நம்மாழ்வார அடைந்து அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆகையில அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்றேன். வர்ணஸ்தோமீர் வகுலசுமனோ வாசனா முத்வகந்தி. அதுக்கே பார்த்து சொல்ற வர்ணஸ்தோமைகின் எழுத்துக்களுடைய ராசி, பல எழுத்துக்கள் சேர்ந்து பதங்களாகவும், பதங்களுடைய ராசி வாக்கியமாகவும், வாக்கியங்களுடைய ராசி செய்யுளாகவும், இப்படி எல்லாம் ஆறுது இருக்கு இல்லையோ, இப்படி இதுகளுடைய ராசி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மாழ்வார் திருவாக்கில் இருந்து வந்தது. அவர் எப்பவுமே மகிழம்பு மாலையை சாத்திருந்திருக்க அவர் திருவாக்கிலேருந்து வரக்கூடிய இந்த எழுத்துக்கள்லாம் கூட மகிழம்பு வாசன் அடிக்கிறதா அது. இந்த வேதங்களுடைய மற்றொரு உருவாக அர்த்தம் இன்னொரு பிரகிருதி, அதுதான் சம்ஹிதையா இருக்கு. வேத பாகம் என்ன பாகம் இது? திருவாய்மொழின்ற வேத பாகம். இந்த திருவருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், திருவாய்மொழின்றதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வேத பாகங்கள். இப்படி இந்த வேத பாகத்தை கண்டு உபதேசம் பண்ணவராக இருந்திருக்கிறவர் யாரு? நம்மாழ்வார். பாதே நித்யம் ரங்கபர்த்துகு பாதே அப்படின்னார். அந்த ரங்கநாதனுடைய திருவடியில நித்யம் பிரணஹிதியம் எப்பொழுதும் நம்மளுடைய மனசை வச்சவராக சொன்னாமானம் இப்ப பார்க்கணும். அந்த சட்டாரி பாதுகையும் ரங்கநாதனுடைய திருவடியோட எப்பவும் சம்பந்தத்தை உடைக்காமதாகவே இருக்கு பாதுகையும். நம்மாழ்வாருடைய மனசும் அந்த ரங்கநாதனுடைய திருவடியோடுதான் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ரங்கநாதனுடைய திருவடி நினைக்காத நிமிஷம் கிடையாது. சொன்னாமானம் முனிம், சொன்னாமானம் முனிம், உனக்கு சட்டாரின்னு பேரு, அவருக்கும் சட்டாரின்னு பேரு. முனின்னு சொல்லிட்டு அந்த நம்மாழ்வார்னு சொல்லல, அந்த ரிஷியை ஸ்தோத்துக்காமகா அகம் இக பஜே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இருந்தாதான் என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆகையில உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்ன நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்றேன். அதே சுவாமி தேசிகன் சாதிக்கிற சமாக்கியா பத்தியில பாதுகாசத்துல அகண்ய கண்ணாமிருதமாத்மவந்தம் ஷடகோபசூரே
மஞ்சு பிரணாதம் மணிபாதுகே ஸ்வாம் ததேக நாமா நமனு ஸ்மரந்தி. பெருமாள் பாதுகையை சாத்தின்ற ஏழுனாக்க ஜல் ஜல் ஜல்னு ஓத்த கேட்கிறதான். அது ஒரு இனிய நாசமாக இருந்திருக்கான். ஆத்ம ஜானம் வேணும்னு ஆசைப்படுறவாளாக இருந்திருக்கவா, யாரெல்லாம் ஆத்ம ஜானம் இருக்கிறவாளாக இருந்திருக்கிறவா, எம்பெருமான் ஒருவனே சேஷியாக இருந்திருக்கான், சுவாமியாக இருந்திருக்கான், நாம எல்லாரும் அவனுக்கு தாசனாக இருக்கின்றோன்றத யார் தெரிஞ்சின்றவாளாக இருக்காளோ அவ எல்லாருமே கர்ணாமிரதம் சடகோபசூரேகே காதா சஹசிரம் அப்படியே காதுக்கு இனிமையாக இருந்திருக்கிற நம்மாழ்வாருடைய ஆயிரம் வாசனங்களையும் ஆகர்ணிய கேட்டு அதை கேட்டுட்டு அவள்லாம் என்ன நினைக்கிறாளாம் அப்படின்னா, இது ஆழ்வாருடைய சீசூர்த்தியா இல்ல பாதுகையினுடைய அந்த பெருமாள் சஞ்சாரத்தினால பாதுகையினால ஏற்படுத்தப்பட்ட சப்தமா துவனியான்னு தெரியலையேன்னு பாக்குறாளாம். அதேக நாமானம் மஞ்சு பிரணாதம், அவர் பெயரையே நீயும் வச்சுட்டு இருக்க, இது உன் பெயரை அங்க வச்சுட்டு இருக்கேன்னு அவரை சொன்ன, இப்போ நம்மாழ்வார் பேரை நீ வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற, இது இவாளுக்குள்ள அபேதம். அப்படி இருக்கச்சு மஞ்சு பிரநாதம் உன்னுடைய நாதங்களாக துவாம் உன்னை அனுஸ்மரந்தி உன்னை நினைக்கிறார்களாம். நம்மாழ்வார் சீசூக்தியை கேட்ட உடனேயே பாதுகா தேவியினுடைய ஞாபகம் தான் வரதாம். அந்த சீசூக்தியினுடைய இனிமையும் பாதுகையினுடைய சஞ்சாரத்தினும் ஏற்படுற அந்த துவனியினால் வரக்கூடிய இனிமை ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்டதான நம்மாழ்வாருடைய சீசூக்திகள், அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை அதனுடைய பெருமைகளை கொஞ்சம் கொஞ்சம் துளி துளி நம்ம இந்த ரெண்டு நாள் உபன்யாசங்கள்லையும் பார்க்க போறோம். சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில் நம்மாழ்வார் விஷயமாக ஒரு பாசகம் சாதிச்சிருக்க, எல்லா ஆழ்வார் விஷயத்திலையும் சாதிக்கச்சு நம்மாழ்வார் விஷயமாக சாதிச்சிருக்க. அதெல்லாம் சொல்லச்சு முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் இம்முறையில் வரும் ஆச்சரியம் ஏழு பாட்டும் மன்னியன பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாயி மொழி எப்போதும் பிழகிறவாயிரத்து ஒரு நூற்றி ரெண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குருகை வருமாறா விரங்கு நீயே, எழில் குருகை வருமாறா விரங்கு நீயேன்னு சொல்ற அந்த திருக்குருகையிலே ஆழ்வார் திருநகரகி நகரிலே அவதரித்த நம்மாழ்வார் நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார் என்ற பாசுரத்தினால இது ஒரு விசேஷம். ஆழ்வார் நம்மாழ்வார் எல்லா ஆழ்வார்களுக்கும் அவயவியாக இருந்திருக்க, மீதி ஆழ்வார்கள்லாம் நம்மாழ்வாருடைய அவயவமாக திகழ்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் பிரபந்தங்கள் நான்கு பிரபந்தங்கள் முன்னுரைத்த திருவிருத்தம் ஒரு பாட்டும் முறையில் வரும் ஆச்சரியம் ஏழு பாட்டும் அப்படின்னு சொல்றது. அந்த திருவிருத்தம் நூறு பாட்டு, அதுக்கப்புறமா திருவாசிரியம்ன்றது அது ஒரு பிரபந்தம். மூன்றாவது சொல்லப்படுகிறது, மூன்றாவதாக சொல்லப்படுவது திருவந்தாதி, பெரிய திருவந்தாதின்னு சொல்றோம், அது எண்பத்தேழு பாட்டு தான். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது திருவாய்மொழி. இப்படி நான்கு பிரபந்தங்கள் நம்மாழ்வார் இந்த நான்கு பிரபந்தங்களை நமக்கு அனுகிரகித்திருக்கிறார். ஆகையால இந்த நம்மாழ்வார் சீசூக்திகளுக்கே ஒரு பெருமை என்னன்னு கேட்டோம்னா, இங்க பார்த்துங்கணும் பிரபந்தசாரத்துல மீதி ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லச்சு அவ எந்த மாசத்துல பிறந்தா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தா, எந்த ஊர்ல அவதாரம் பண்ணான்ற அந்த விஷயத்த முன்ன சொல்லுவேன், கடைசியில தான் அவருடைய பிரபந்தத்தை சொல்லுவேன். ஆனா தலையின் விஷயத்திலையும் நம்மாழ்வார் விஷயத்திலையும் முதல்ல அவருடைய பிரபந்தங்களை முன்ன சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அவதார தினம் அவருடைய அவதார மாசம் இதெல்லாம் சொல்லி சொல்ற. இதனால ஏற்படுறது என்னன்னாக்க, நம்மாழ்வாருக்கு ஏற்றம் அவருடைய பிரபந்தத்தினால,
ஜெகதி கீதையாந்தந்த மகான்ற சுவாமி தேசிகன். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் திருவேங்கடமுடையான் 10 அவதாரமும் எடுக்கிறாராம். அந்த 10 அவதாரமும் எடுத்துச்சு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ வந்து லோகத்துல சொல்லியிருக்க மாதிரி ஏதோ ஒரு காரணம், ராமாவதாரம் பண்ணிருக்கேன்னா ராவண வதம் பண்றதுக்காக ராமாவதாரம் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். திருவிக்ரமாவதாரம் பண்ணிருக்கேன்னா திருவிக்ரமாவதாரம் பலி சக்கரவர்த்தி, அதாவது இந்திரனுக்கு அவன் இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்காக, வீட்டு கொடுப்பதற்காக அவர் வாமனாகவும் திருவிக்ரமனாகவும் அவதாரம் பண்ணேன்னெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு சூக்ஷம் இருக்கு. அந்த இடத்துல சூக்ஷத்தை வெளியிடுறார் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல. பெருமாள் ராமாவதாரம் பண்ணேன்னாக்க சேது பந்தனத்துக்கோசரம் தான், சேது பந்தம் அந்த சேதுவை கட்டுறதுக்காக தான். இன்னைக்கு சேதுவை பார்த்து மாத்திராலே போறோம், அந்த சேத்து இருந்த இடம்னு சொன்னாலே போறோம், அந்த சேதுவை போய் சேவிச்சா போறோம், நம்மளுடைய பாப்பம் மொத்தம் சகிருதவே க்ஷணா தட்சணாத்துன்னு சொல்லி ஒரே க்ஷணத்துல எல்லாத்தையும் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்றேன். இப்போ அது ராமர் காலத்துல மாத்திரம் இல்ல, எந்த காலத்திலயும் பிற்பாடு வர காலத்துல எல்லா காலத்துக்கும் ஏற்பதாக இருக்கு. பெருமாள் திருவிக்ரம அவதாரம் பண்ணனாக்க அசேஷம் அவிசேஷதா திருஜகதஞ்சனாத்ரீசிதுஹூ சராசர மதீகர சரண பங்கஜேனாங்கிதம். ஒரு புல்லு பூண்டு கூட ஊடாத மொத்தத்திலையும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்படணும்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சேர்ந்ததுன்னு அந்த முத்திர குத்தத்துக்காக அவதாரம் பண்ணிடறான் திருவிக்ரமா பெருமாள் அவதாரம் பண்ணிடறான். அதே மாதிரி கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணது எதுக்காகன்னா நிகமசௌத தீபஸ்ரீயா விபஷ்சித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தமஹா என்பதாக சொல்ற அந்த கீதை உபதேசம் பண்றதுக்கு தான் கண்ணன் அவதாரம் பண்ணார், பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணார். அப்படிதான் தயாதேவி அவதரிப்பிக்க பண்ணினாள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி நம்மாழ்வாரும் பெருமாளுடைய அவதாரமா போயிட்டு அப்படின்னால அபினவ தசாவதாரம் தானே சொல்லிட்டோம். இப்படி நம்மாழ்வாரும் அவதாரமா போயிட்டு அப்படின்னால இந்த நம்மாழ்வார் எதுக்காக அவதாரம் பண்ணாருன்னா எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் நாம அறிவதற்காக. இப்படி தயாதேவி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண வச்சு, பெருமாள் அவதாரம் பண்ண வச்சு அந்த எம்பெருமானுடைய குணங்கள் விபூதிகள் இது ரூபம் விபவம் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கும்படியாக பண்றா என்றே சொல்லணும் என்று. அதுலயும் நம்மாழ்வார் எம்பெருமானுடைய குணங்களில் ஈடுபட்டவராக இருந்திருக்கு. அகமஸ்யவரோ பிராதா குணைதாசி உபாகத்தான்னு லக்ஷ்மணர் சொல்லிக்கிறார். லக்ஷ்மணர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற ஹனுமானுக்கு பம்பா தீரத்தில் தான் யாருன்னு, தான் ராமனுடைய தம்பின்னு சொல்ற அது சொன்னா போருமா, அது அது சொன்னா போறோம். ஆனா நான் தம்பி மாத்திரமில்ல அவருடைய தாசன்னு சொல்லி சொல்றேன், அவருக்கு அடிமை நான், அவருக்கு நான் தொண்டு புரிபவன் என்று சொல்றேன். என்னத்துக்கு சொல்றோம், உனக்கு அண்ணவா இருக்கிறதுனால தொண்டு புரியறியா இல்ல இல்ல குணைர்தாசியம் உபாங்கத்தான், ராமனுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அவனுக்கு தாசனாக ஆவதை விரும்பி ஏற்றுக்கொண்டவன் நான் என்று சொல்லி தன்னை அவர் நீதி ஹனுமான் இடத்துல தன்னை பரிச்சயம் பண்ணி வைக்க செய்ய தன்னை ராமனுடைய தொண்டன் என்று பரிச்சயம் பண்ணி வைக்கிற அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய குணங்களில் ஈடுபட்டு நம்மாழ்வார் அவருடைய குணங்களை நாமும் அறியும்படியாக இந்த திவ்ய பிரபந்தங்கள்னால சொல்லியிருக்கன்னு சொல்லி சொல்ற. இந்த நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள்ல ஒவ்வொரு பிரபந்தத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கச்சு ஆத்யே ஸ்வீய பிரபந்தே ஷடஜித் அபிததே சம்ஸ்கிருதே துஸ்ஸஹத்வம் ஜைதீகே ஸ்வரூபாத் அகில மதஹரே ரன்வபூத் ஸ்பட்ட திருஷ்டம் ஆத்தீகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்போரயாமாச தீவிரம் அசாம் துரியே யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆபமுக்திம் ஷடாரிஹி என்பதாக சாதிக்கின்றார். ஆத்தேஸ்வீய பிரபந்தே
ஷடஜித் அபிஜது சம்ருதே சம்ஸ்ருதே துஸ்ஸஹத்வம். நம்மாழ்வாருடைய முதல் பிரபந்தம், இந்த முதல் பிரபந்தமாக இருந்திருக்கிற திருவிருத்தம். இந்த திருவிருத்தத்திலே சம்ஸ்ருதேஹே துஸ்ஸஹத்வம், சம்சாரத்தில் இதுக்கு மேலையும் இருக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கேன் அத்த சொல்றேர் என்று சொல்றார். இதெல்லாம் நாம ஏதோ ஒரு அரை மணி கால் மணி சொல்றதுல அர்த்தமே இல்லை. திருவுருத்தெல்லாம் சொல்றதுன்னாக்க ஒவ்வொரு பாசுரத்தையும் சேவிச்சு அந்த பாசுரத்துக்கு பூர்வாச்சாரியெல்லாம் பண்ணிருக்கிற வியாக்கியானங்கள்லாம் பார்த்து அவ எடுத்திருக்கிற பிரமாணங்கள் எல்லாமும் நாம நோட் பண்ணி ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரங்களுடைய அர்த்தத்தை சொல்லணும். அப்பவே கூட ஏதோ ஒரு ஏகதேசம் தான் சொன்னதாக இருக்குமே தவிர நம்மாழ்வாருடைய திருவள்ளுவர் மொத்தத்தையும் நாம சொன்னதா ஆகவே ஆகாது. ஆனா இந்த இடத்துல நாம நம்மளுடைய சமயத்துக்கும் நமக்கு ஏற்பட்ட ஒரு நிலையிலையும் நமக்கு தெரிஞ்சதும் இதுக்கு மேல சொல்லுன்னா எனக்கும் சொல்ல தெரியாது. ஆகையில நமக்கு அதுக்காக தான் காலத்தை வந்து அரை மணி ஒரு மணின்னு ஒரு காலத்தை நிர்தேசம் பண்ணி சொல்லிட்டதுனால குறிப்பிட்டு சொல்லிட்டதுனால எனக்கும் சௌகரியமா போயிடுச்சு. எனக்கு மேல தெரிஞ்சது எனக்கு புத்தி கிடையாது, ஞானம் இல்லையே, நான் எப்படி தெரிவிக்கிறது அப்படின்றதுனாலதான் இந்த திருவிருத்தத்துல வரச்சே சடஜிதே அபிததே சம்ஸ்ருதேஹே துஸ்ஸஹத்வம். இந்த சம்சாரத்தினுடைய துஸ்ஸஹத்வம் தாங்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலை அத சொல்லி சொல்ற. இந்த சம்சாரத்துல துஸ்ஸகத்வம் தாங்க முடியாத நிலை இருந்தாதான் எப்படாதான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகிறோன்ற எண்ணம் போகும். இங்கேயே சௌக்கியமா எல்லாம் நன்னா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த ஊரை விட்டு போவே வேணான்னு தோணும். ஆகையால இதனுடைய உண்மை நிலையை நாம தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மை நிலைய தெரியப்படுத்துற நம்மாழ்வார் இந்த திருவிருத்தத்தினால. இந்த திருவிருத்தம் இருக்க ரிக்வேத சாரணமும் திருவாசிரியம் யஜுர்வேத சாரம்னும் திருவாயுமொழி சாமவேத சாரம்னும் சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் சொல்லக்கூடியதாக இருக்கிற திருவந்தாதி, அந்த திருவந்தாதி அசரவண வேத சாரமாகவும் சொல்லிக்கலாம். ஏன்னா அசரவண வேதம்ன்றது இந்த வேதங்கள்ல இருக்கிற ரிக்க கொண்டு சொல்ற ஒரு விஷயம். ஆகையால எல்லா வேதங்களுக்கும் சாரமாக இருந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களும். இந்த திருவிருத்தினுடைய சுவாரஸ்யத்தை பார்க்கணும். திருவிருத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னா பெருமாளோட பிரத்யட்சமா நேரம் பேசுற வார்த்தை. அந்த நேரம் பேசுச்சேதான் தெரியும் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன், நீ இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்கறது. எங்கேயோ யாரையோ பார்த்து சொல்லி சொன்னோம்னாக்கா இது கடிதம் எழுதி அனுப்பிக்கிறதோ இல்ல போன்ல பேசுறதோ இது காலக்ஷேபமே கூட நேர காலக்ஷேபம் பண்ணாக்கா அதனுடைய சுவாரஸ்யம் தனி. எந்த அம்சத்தை அவ புரிஞ்சுட்டு இருக்கா, எந்த அம்சத்தை அவ புரிஞ்சுக்கல, இதெல்லாம் நேர நேர பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்றவாளுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும், அதே மாதிரி கேட்கிறவாளுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். இது போன்ல கேட்கறது ஸ்கைப்ல கேட்கறதுன்றதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். அதே மாதிரி பெருமாளை நேர பார்த்து பேசுறதுக்கும் அது மறைமுகமாக பெருமாள் விஷயமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த திருவிருத்தத்துக்கு ஏற்றமே என்னன்னாக்க பிரத்யட்சமா பார்த்து நேரம் நின்று பேசுறேன், நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்ற. போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என் நன்மை ஒனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாம் மெனின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இமையோர் தலைவா மெயின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்ன. இன்னைய ஸ்லாட்டு இந்த சமயம் இருக்க வரதாஜஸ்தவத்தை அனுபவிக்க வேண்டிய தேவபெருமாள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சமயம் இது. நம்மளுடைய வழக்க அதாவது வரிசையா இருக்கக்கூடிய இந்த உபன்யாச பரம்பரையில் இப்ப இது நம்மாழ்வார் உற்சவத்துக்காக வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்மாழ்வார் விஷயமாக சொல்றோம்னு சொல்லி தலைப்பு வேணா மாறித்தே தவிர இந்த திருவுருத்தத்தை அனுபவிச்சோம்னாக்கா அது தேவபெருமாள் விஷயம்தானோ. இமையோர் தலைவா மைனன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு சொல்றார். அந்த பேரருளாளமை தான் சொல்றாரு, அந்த தேவப்பெருமாள் தான் சொல்றாரு இமையோர் தலைவா அப்படின்னு சொல்றேன். மெயினன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு நான் சொல்ற வார்த்தையே சாவதானமா கேளுன்ற.
அதுதான் வாக்கம். மெயின்னு கேட்கலன்னா நீ பிரத்யட்சமா எதிர நின்று கேளு, எங்கேயோ பார்த்துட்டெல்லாம் கேட்காத, என்னையே பார்த்துட்டு நான் சொல்றது முழுக்க அப்படியே சாவதானமா கேளுன்னு பிரார்த்தனை பண்ற. அப்படியே கதற கந்தாமி சம்பிரத்யகதிஸ்த வாக்குறேன்னு ஆளோந்தார் சொல்ற, என்னுடைய பாபங்கள்லாம் நான் எத்தனை எத்தனையோ சகஸ்திரசோ என்னமயா வியதாயி சோம் விபாகா வசதே முகுந்த கந்தாமி சம்பிரத்யகதிஸ்த வாக்குறேன்னார். நான் எத்தனையோ பாப்பெல்லாம் பண்ணிருக்கேன், பாப்பெல்லாம் பண்ணதெல்லாம் ஒன்னும் விசாரப்படல, நானு சௌக்கியமா நான் பாட்டுக்கு இருந்துட்டோம் நானு. அந்த பாப்பெல்லாம் இப்ப வருஷம் வரிசையா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, இத்தனை நாள் முன்ன புண்ணியங்கள்லாம் கொஞ்சம் பண்ணிருந்தா அந்த புண்ணியெல்லாம் பலன் கொடுக்கறதுனால, அது பலன் கொடுத்துருந்ததுனால எனக்கு சம்சாரத்துல ஒன்னும் கட்டம் தெரியாத இருந்தேன். நான் பண்ணிருந்த பாப்பங்கள்லாம் வந்து நனிந்திதம் கர்ம ததஸ்தி நோக்கே சஹஸ்திரசோ என்னமயா வியதாயினர். ஆயிரக்கணக்கான பாப்பம், ஒவ்வொரு பாப்பத்தை ஒரு வாட்டி நான் பண்ணல, ஒரு முறை ரெண்டு முறை பண்ணல, ஆயிரம் முறை பண்ணிருக்கேன் நானும் ஒவ்வொரு பாப்பத்தையும். அப்பேற்பட்டு அப்போ நான் என்ன பண்ண, அப்பெல்லாம் ஒண்ணுமே விசாரப்படல. இப்போ அது ஒண்ணு ஒன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, சிக்ஷை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, எனக்கு சிரமம் வந்துட்டு, இப்ப எங்க போறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா, கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்த வாக்குறே உன் திருவடி வாரத்துல தான் விழுந்து விழுந்து கதறணும், வேற யாருண்ட போய் நான் கதற முடியும் அப்படின்னா. அதே மாதிரி இது வந்து இந்த ஆழ்வார் சீசுக்திகளை கொண்டுதான் இதை மனசுல வச்சிருந்துதான் ஆளோந்தாருடைய சீசுக்தி, அதுக்கும் மூலமா இருக்கிறது இதுதான். அடியேன் செய்யும் விண்ணப்பம் அது கேட்டருளாய், மெயின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு. இதை பார்த்தோம்னாக்கா இந்த ஆழ்வாருடைய சீசுக்தி எல்லாமே உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வரம் அதிநிலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன்னாக்கா அதுவும் தேவப்பெருமாள் தான். ஆகையால அது விஷயத்திலையும் தேவப்பெருமாளா போயிடுற. இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு சொல்லச்சு, இதுவும் வந்து தேவப்பெருமாள் தான். மரகத குன்னம்னு சொல்லி சொல்றதுனால திருவாசிரியத்துல சொல்ல மரத்தக பூதர மாதிரிகாயமானன்னு சுவாமி தேசிகன் இதே சப்தத்தை கொண்டு தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ற. அந்த திருவாசிரியமும் தேவப்பெருமாள் விஷயம்தான். இப்படி நம்மாழ்வாருடைய சீர்திருப்தி எல்லாமே தேவப்பெருமாள் விஷயம்தான்னு சொல்லி சொல்லிடலாம். ஆகையால நாம விசாரமே படவானா இன்னைக்கு தேவப்பெருமாளை தான் நாம அனுபவிக்கிறோம் அப்படின்றதுல இதுல ஒரு சுவாரஸ்யம். இந்த திருவருத்தத்துல தோழிகள் பேசுற பாசுரங்கள், பாமான நிலையில பேசுற பாசுரங்கள், இப்படி பல பல விதமான பாசுரங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த பாசுரங்கள்லாம் அனுபவிச்சோம்னா நமக்கு தெரியும் அதனுடைய சுவாரஸ்யம் எப்படின்னு. இந்த நாயிக்கா பாவத்தை ஆசிரிக்க நான் என்ன சொன்னேன், திருவருத்தத்தினால இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சிரமங்களை சொல்றேன்னு. இந்த நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சாக்க அந்த நாயிக்காவ இருக்காது, அதாவது தலைவன் தலைவின்னு தமிழ்ல சொல்றது, அந்த தலைவனுடைய பிரிவினால வரக்கூடிய சிரமம்ன்றது தலைவிக்குதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆகையால இங்கேயும் வந்து பகவத் அனுபவத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்படுறது, அந்த தடங்களை யாரால உணர முடியும், இங்க யார் இருக்குமோனா நம்மளால தானே உணர முடியும். ஆகையால அதுதான் இந்த சம்சாரத்தினுடைய துசகத்துவத்தை சொல்லி சொல்றார். இங்க இங்க பார்க்கணும் என்ன அழகுன்னு பார்க்கணும். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கு ஒழுக்குடம்பும் இன்னென்ன நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் இமையோர் தலைவா அப்படின்னு சொல்றார். இமையோர் தலைவா அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற, உயிரிழப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் அப்படின்னார். இந்த சேதனர்களை அனுகிரகிக்கிறதுக்காக இங்க எத்தனை எத்தனையோ அவதாரங்கள்லாம் நீ எடுத்திருக்க, இத்தனை அவதாரங்கள்லாம் எடுத்திருக்க, பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடும்பும் நின்ன நேர்மை. இப்ப எனக்கு எல்லாம் எப்படி இருந்துருக்குன்னா, ஞானம் இருக்க பிராந்தி ரூபமான ஜானம், சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் என்றெல்லாம் சொல்றது, இந்த தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, நாம எல்லாம் சுதந்திரமா நடந்துக்கிறோம்னு நினைச்சுக்கிறது, இப்படிப்பட்ட பிராந்தி ரூபமான ஞானமாகவும் இருந்துருக்கு. இந்த பிராந்தி வந்ததுன்னாக்கா அதுக்கப்புறமா அது மூலமா செய்யறது என்ன, ஒவ்வொரு செயலுக்கும் ஞானம் காரணம், அதை கொண்டுதான் அந்த செயலை செய்ய முடியும். அந்த ஞான சிகிர்கா பிரயத்னம் எல்லாம் இருக்கு, எல்லாமே ஞானம் தான். ஆகையால அந்த ஞானத்தை கொண்டு பண்றது இருக்க, இதுவே மூலமே சரியில்லாத போயிடுச்சுன்னாக்கா எங்கேருந்து மீதி வரப்போறது. ஆகையால பொல்லா ஒழுக்குன்றது நமக்கு ஏற்படுறது, அதனால ஏற்படுறது அழுக்குடம்புன்னா நமக்கு அசுத்தமான ஒரு ஒழுக்கு ஒரு சரீரம் ஏற்படுறது, ஹேயமான சரீரம், இந்த பிராகிருதமான ஒரு இது சரீரம். இப்ப இது இன்னைக்கு நேற்று வந்திருக்கா அப்படின்னா எத்தனையோ நாளா இருந்துருக்கு.
சரி எத்தனையோ நாளா இருந்தா அப்படியே தான் இருக்கணும்னு அர்த்தமாண்ணா, இது போகவே கூடாதுண்ணா, இப்படியே இருக்கணும்ண்ணா என்ன கேட்டோம்னா, ஆமா அது இனியா முறையாமை என்ன, இனிமே எனக்கு இந்த மாதிரி வர இல்லாத ஒரு நிலை ஏற்படணும், இந்த சம்சாரிகளான நாங்கள் இதில் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மாக்களும் இந்த ஞான விஷயத்தில் பிராந்திய ஏற்படுறவங்களும் கெட்ட விஷயங்கள் கெட்ட காரியங்களை செய்யாமலும் இந்த அழுக்குடம்பு மறுபடியும் இன்னொரு பிறவி ஏற்பட்டு இதே அழுக்குடம்பும் பெறாமலும் இருக்கிறதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும். அடியேன் செய்யும் விண்ணப்பம் கேளாயின்னு சொல்றார், இதை மெயின்னு கேட்டருளாயின்னு பிரார்த்தனை பண்றேன். பார்க்கணும், அடுத்த பாத்திரத்துல பார்க்கணும். செழுநீர் கடத்து கயல் மொழிந்தால் ஒப்ப தெரியடி கண் அழுநீர் தொடர்ந்த அலமருகின்றன வழியரோ முழுநீர் முயல் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் முதுவராம் தொழுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழற்கே. இது நம்மாழ்வாருடைய ஒரு ஸ்திதியை பார்த்து அவர் எப்படி இருக்கு, அவருடைய ஒரு நிலைப்பாட்டில் ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசத்தை பார்த்து நம்மாழ்வார் பெருமாளிடத்துல நீண்ட காதல் கொண்டவரா இருந்திருக்க, அப்பப்ப பெருமாள் ஒரு சம்சலேஷத்தை கொடுக்குற, குடிச்சிட்டு காணாத போயிடுற, இப்படி எல்லாம் பண்ற, அந்த மாதிரி ஒரு சமயத்துல இத்தனை நாள் வரைக்கும் பிரிவோட வாடிய நம்மாழ்வாருக்கு எதிர பெருமாள் சேவை சாய்க்கிற, பெருமாள் எதிர வந்த உடனே நம்மாழ்வாருடைய கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறதான். இந்த ஜலம் கொட்டுறதுனால வச்சுட்டு அந்த பெருமாளை சரியா பார்க்க முடியலையா, அதுதான் அங்க சுவாரஸ்யம். செழுநீர் தடத்து கயல் மொழிந்தால் ஒப்ப செயறி கண் அழுநீர் தொடர்ந்த அலமருகின்ற வாழியரும். பெருமாள் எப்படி இருக்கு, முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் சமுத்திரத்தில் இருக்கிற மொத்த ஜலத்தையும் உண்டு அப்படியே மேகமாயிட்டாக்கா எப்படி கண்ணங்கரையில்னு மேகமா இருக்குமோ அப்படி இருக்கிறாம் பெருமாள். அவர் நீலமேக சியாமலனாக இருந்திருக்கிற கண்ணன், அவர் மூதுவராம் விண்ணாட்டவர் தொழுநீர் இணையடிக்கு, நித்திய சூரியெல்லாம் வந்து அவருடைய திருவடிய நித்தியம் புருஷசூக்தத்தை சொல்லி திருவஞ்சனம் பண்ணி அவரை நித்தியம் சேவிச்சென்று இருந்திருக்கான். அவளை அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கே அன்பு சூட்டிய அப்படின்னா தன்னுடைய அன்பையே மாலையாக சமர்ப்பிச்சிட்டான் நம்மாழ்வார். இது நாய்க்கா பாவத்தை ஆசிரியிருக்கார் தலைவி. சூழ்கிழக்கு எசுநீர் கிடத்து கயல் மொழிந்தால் ஒப்ப சே அரிகண். அந்த தலைவியினுடைய கண்ணு, நம்மாழ்வார் நாய்க்கா பாவத்தை ஆசிரியத்திருக்க இவளுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா, நிறைய ஜலம் நல்ல தட்டாக்கம் குளம் மொத்தம் ரொம்பி இருக்கு, அந்த ரொம்பி இருக்கே அதுல நிறைய மீன் இருக்கு, அந்த மீன் என்னன்னா துள்ளி 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 குதிக்கும், அது நிறைய மீனோட துள்ளி குதிக்கிற மாதிரி அது அந்த படத்துக்கே ஒரு அலங்காரமாக இருந்துருக்கும். அந்த மாதிரியான கண்ணை உடையவளாக இருந்துருக்க அழுநீர் திளம்ப அலமருகின்ற வாழி அப்படின்னு பணம் இத்தனை நாள காணும் வரல வரல வரலன்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாளை நேரம் வந்து நிக்கச்சு இவளுடைய ஒரு தௌர்பாகியம் என்னன்னாக்க பார்க்க முடியலையாம் கண்ணில் ஜலம் வந்துருப்பான். இது பார்க்க முடியாதனால பெருமாள் சேவை சாய்க்கலையா, இதாண்ட சமயம்ட்டு அவர் ஓடி போயிட்டார். இதுதான் அந்த விஷயம். இதே தேவபெருமானோட மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகம், விப்ரதோ பாஷ்ப பிந்துன்ற அப்படியே பெருசு பெருசா கண்ணில் ஜலம் வழியதான். ஜலம் வழியச்சு அந்த கண்ணு பார்த்தோம்னாக்கா அப்படியே உள்ள கண்ணில் ஜலம் ஜலத்தோடு இருக்கா, அந்த பெருமாளை சேவிக்கிட்டே அது பெருசம், அது ஒரு பெருமாள் பத்து சேவை பெருமாளோ சேவை சாய்க்கிறேன்ற சுவாமி தேசிக்கும். இங்க நம்மாழ்வார் நாயக்கா பாவத்தை ஆசிரியிக்கிச்சு இது பாழும் கண்ணீர் வந்து எதிரே வந்து நின்றவனும் கூட பார்க்க முடியாது போயிடுச்சே, நான் என்ன பண்றது அப்படின்னு வேதனை பண்றேன்னா, இதெல்லாம் இது நம்மாழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு கவித்துவம், அவருடைய அனுபவம். அப்ப சொல்ற பக்கத்துல இருக்கவாடுதான் சொல்ற பெருமாளை பார்த்து ஒரு வார்னிங் கொடுக்குறாளாம், அடாவி அம்பும் முறிந்த கிளைகளும் போகவிட்டு
தடாயின கொண்டொல்கும் வல்லீரனும் அசுரர் மங்கக் கடாவிய வேகப்பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமின்கள் ஞாலத்துள்ளே. பாருங்கோ, லோக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ற, எங்க தோழியினுடைய கண்ணு சாதாரணதில்லை, மீதி பேர் மாதிரி எல்லாம் இல்லை. அசுரர்கள்லாம் கூட வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கா, வில்லு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு, அம்பு வேற வேற அம்பா இருந்துருக்கும். அந்த வில்லுலேருந்து நான் கூட்டி அந்த அம்பு எய்யும் பொழுது அந்த அம்பை விடச்சு சிலது வந்து எந்த லட்சியமோ அந்த லட்சியத்துக்கு போய் சேரும், சிலது நடுவில் விழுந்து போயிடும், இப்படிலாம் இருக்கும். அது இது அசுரர்கள் செய்யக்கூடிய அவர்களாலே விடக்கூடிய அம்பு அந்த மாதிரி இருக்கும். சரி, மன்மதனுக்கும் ஒரு வில்லு இருக்கு, அந்த மன்மதனுக்கு கரும்பு தான் வில்லு, அவனுக்கு பாணம் இருக்க பஞ்ச புட்பங்கள், அஞ்சு புட்பங்கள் பாணமாக இருந்தது. அந்த பாணங்கள்லாம் கூட சில சமயத்துல தோத்து போயிடும், வைராக்கியத்தோட இருக்கிறவாழ் விஷயத்துல அந்த மன்மத பாணத்தை போட்டான்னாக்க அது அப்படியே கீழே விழுந்துடும், அது ஒண்ணும் போய் காரியக்கிரமாகாது, வேலை செய்யாது. ஆனா எங்க தோழியினுடைய கண் பார்வை இருக்க அது சாமான்யம் நீ நினைச்சுக்காத அப்படின்ன. தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போக விட்டு கடாயின கொண்டல்கும் வல்லீதனும். தடாவியனர், என்னுடைய தோழியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தடாவிய அம்புன்னா வளைந்து போய்வரும் அம்பும் முறிந்த சிலைகளும்னர், அது முறிகின்ற சிலைனாக்கா அது அது வந்து பலத்தை கொடுக்காத லட்சத்தை அடையாத நெருளியே விழுந்துருது. போக விட்டு கடாயின இப்படிலாம் இருக்கும். ஆனா வள்ளி இது என்னும் அப்படின்னா என்னுடைய நாயக்கியாக இருந்திருக்கோ என்னுடைய தோழி இருக்கா இவளுடைய அம்புன்னா புருவங்கள் ரெண்டு புருவங்களும் அம்பு மாதிரி இருந்தது, இவளுடைய கடாட்சம் பார்வை தான் இருந்துருக்கு, அந்த புருவ நெறிப்போட கூட சேர்ந்த பார்வை வந்ததுன்னாக்க இது அம்பு. எந்த லட்சியத்தையும் மிஸ் பண்ணவே பண்ணாது, நேர போய் சேர்ந்துடும். ஜாகிரத, அசுரர்மங்க கடாவிய வேகப்பறவியின் பாகன், அசுரர்கள்லாம் அழியுமாக இருக்க அழியும்படியாக கடாவிய வேகப்பறவியின் பாகன், ரொம்ப ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய கருத்மானை செலுத்துபவனாக இருந்திருக்கவர், பாகனாக இருந்திருக்கிறவர், சாமியாக இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமான், அவனும் மதனம் செங்கோல் நடாவிய கூற்றம், அவனுடைய மன்மதனாக்கியை நடத்தும் மிருத்யவான ஞானத்துள் உயிர்காமின்கள் ஞானத்துள்ளே இருங்கள் அப்படின்னார். அவ்வளவு பெரிய பெருமாள் அவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தா கூட இவருடைய காதல்ன்றது ரொம்ப பெருசு, அவரையும் ஈர்க்கக்கூடியது என்னுடைய தோழியினுடைய காதல், நீ சாமான்யமா நினைக்காதையும்னு சொல்லி இவெல்லாம் சொல்றாளாம். ஒரு சமயம் பாக்குறார், ஒரு சமயம் எதிர வர மாதிரி சேவை சாய்க்கிறார், உடனே காணாத போயிடுறேர், இப்படி எல்லாம் பண்றேர் பெருமாள். இத பார்த்த உடனே தோழிமார்களுக்கு அன்னைமார்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு அவளுக்கெல்லாம் இந்த பொண்ணு பார்த்தா ஒரே வேதனையா இருந்தது. இந்த வேதனையினால எத்தசா பித்தம் தெளிவன்னு சொல்லிட்டு எதனா பண்ணலாமே எதனா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இருந்த. காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கருகொண்டின்னே மாறி கையேறி அறையிடும் காலத்தும் வாழியரும் சாரிகை புள்ளான் தன்னந்துடாயிரை கூயருளார் சேரி கையேறும் பழியாய் விளைந்த விளைந்ததென் சின்மொழிக்கே. இது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, இந்த தோழி சொல்ற வார்த்தை இந்த காலத்தை பாக்குற காலத்தை பார்த்தோம்னாக்க மாரிக்காலம் வந்தது, மாரிக்காலம்ன்றது இருக்க இந்த குளிர்காலம் மழைக்காலம் தான். இந்த குளிர்காலம் மழைக்காலத்துல தலைவன் தலைவியோட சேர்ந்து, அதாவது இவ எல்லாரும் ஒன்னா இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிற காலம், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற காலத்துல ஒரு பிரிவு கணக்கு வந்துருக்குனாக்க அது ரொம்ப ரொம்ப அசக்கியம் தாங்க முடியாது போயிடுமா. ஆகையில இந்த இடத்துல ஒரு பிரிவு வந்துடுறதுன்னு சொல்லி சொல்லுச்சு. மாறி என்னே கையேறி,
கார்கொண்டு நிறை காப்பவர், இந்த கருமை ஜனங்கொண்டு தங்கள் நிறைவை காத்துக் கொள்ளுகிற காரிகை யார், யார் இந்த ஸ்திரீக்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி, இந்த சமயத்திலையும் கூட சாரிகை புள்ளார் கூய், சாரிகை புள்ளார் அப்படின்னாக்க இந்த வட்டமாக போகக்கூடிய கருடன், அந்த கருடன் என்பவராக இருந்திருக்கிறவர் அவரை கூப்பிட்டு அவருடைய திருத்துழாய அவர் கொடுக்கறது இல்லையேன்னு இவர் வேதனைப்படுறார். ஒன்றும் பண்ணுவானாமா, இந்த கருடன் மேலே போகும், மேலே போயிட்டு சுற்றி 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 வந்துருக்கும், நீ வந்து கிட்ட வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண நீ வந்திருக்கியா சௌக்கியமா உன்னோட இருக்கேன்னுலாம் சொல்லவே வேணாம். நான் எந்த இடத்துல இருந்துருக்கணும், எந்த ஊர்ல எந்த ஆத்துல எங்க இருந்துருக்கணும், அந்த இடத்துல கருடன் மேல வந்து ஒரு ரவுண்டு போட்டு அங்கேருந்து ஒரு திருத்துழா எடுத்து எனக்கு கீழே போட்டேன்னா போறோம், அதுவே என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அதுவே ரொம்ப போக்கியமா இருந்துருக்கும், அது போருமே அது கூட பண்ணாது போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாள். அப்படி இருந்துருக்கச்சு வாழி அப்படின்னா என் பொண்ணு பிழைக்கணும், என் பொட்டு பொண்ணு நல்லா இருக்கணும், இதுக்கு என்னதான் வழி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி வேதனைப்படுறான். டேய் இது ஒண்ணு போயிட்டான் கேட்டிருக்க, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு வேதனை பண்ணிட்டு இருக்காளாம். சரி, இது வேதனைப்படுறதுக்கு வரும வேதனைப்பட்டு ஒண்ணு வேற இருக்கும், வேதனைப்பட்டு ஆகாது, இதுக்கு வேற எதனா வழி இருக்கா பார்க்கலாமான்னு அவ அம்மா எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிருக்காளாம். என்ன தீர்மானம் பண்ணிருக்கான்னா, இது தேவதாந்தரங்கள் இருக்கும் இல்லையோ, கிராமங்கள்ல கிராமங்கள்ல என்ன பண்ணுவான்னாக்கா, ஊர்ல ஏதனா ஒரு க்ஷோபம் வந்துருத்துனாக்கா, அதாவது ஊர்ல ஏதனா பஞ்சம் வந்துருத்துனாலோ வெள்ளம் வந்துருத்துனாலோ இது ஏதோ ஒரு தெய்வ குத்தம் ஆகிடும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி ஏதனா சொல்லிட்டு வர்ணிக்கிறதுன்னு ஒன்று பண்ணுவாள். இந்த உடுக்கை பம்பை எல்லாத்தையும் வச்சுட்டு இவ வெறுமை வந்து இது பண்ணிட்டு ஒரு ஆடிண்டு சிலம்பம் இதெல்லாம் வச்சு ஆடுவாள். இது ஆடுச்சு என்ன பண்ணும், யார் மேல ஏன்னா ஒருத்தர் மேல அந்த சாமி வரும், தேவதாந்தரம் வரும். அந்த தேவதாந்தரம் வந்துடுத்துனாக்கா அதை பார்த்து அது அது ஒன்று என்னன்னு சொல்லுவோம், ஆ ஊன்னு அது சொல்லிட்டு, சரி எனக்கு இது ஓணும் கல் ஓணும் சொல்லும், இப்போ மாம்சம் ஓணும் அப்படின்லாம் சொல்லும், சரி அது கல்லோ மாம்சமோ என்ன ஓணுமோ அதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணையானாக்கா உனக்கு எல்லா துன்பமும் போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லும். அந்த மாதிரி இவாள்லாம் தீர்மானம் பண்ணிட்டாலாம் தலைவியினுடைய அம்மன் அம்மாமார்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவாள்லாம் ஒரு கட்டுவிச்சியை கூட்டு ஒரு குறி சொல்றவளை கூட்டு இந்த எதனா ஒரு தேவதாந்தரத்துக்கு மேல சொல்லி அதை பூச்சி அதை பூஜனை பண்ணி அது என்ன சொல்றதுன்றது குறி எதனா கேட்கலாமான்னு தீர்மானம் பண்ணி அதை கூப்பிட்டு கேட்கிறாளாம். சின்மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் என் நோயினதென்று இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்று இது வேலை நில் நீ என் மொழி கேண்மின் என் அம்மனை மீர் உலகேழுமுண்டான் சொன்மொழி மாலை என் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமினே. இதை பார்த்துட்டே இருக்காளாம் யாரு, தோழி. அந்த தோழிக்கு நல்லா தெரியும் தேவதாந்தரங்களால எதுவும் பண்ண முடியாது, எந்த அம்மனோ எந்த படாரியோ எதுவும் வந்தாலும் இவளுக்கு வந்திருக்கிற நோயை போக்கடிக்கிறதுக்கு எந்த தேவதாந்தரத்துக்கும் சாமர்த்தியம் கிடையாதுன்றது நல்லா தெரியும். சின்மொழி நோய்வோ கழிபெறும் தெய்வம், இவளுக்கு வந்திருக்கிறது நோய் இருக்க, இவள் சின்ன பேச்சு பேசுறதே இல்லை, யாரோடையும் பேசுறதே இல்லை, அப்படி ஆயிட்டாங்க. இப்படி போய் ஆனதை பார்த்த உடனே இவளுக்கு வந்திருக்கிற நோய் என்ன தெரியுமா அப்படின்னா, கழிபெறும் தெய்வம் இந்நோய், மிகப்பெரிய தேவதையாக இருந்திருக்கிற திருமால் விஷயமான பெருமாள் விஷயமான நோய் இவளுக்கு வந்திருக்கு. இனது என்று இன்மொழி கேட்கும் இள தெய்வம் அன்றது அப்படின்னு, இவளுக்கு வந்திருக்கிற நோய் என்னதுன்னு இளம் தெய்வமாக இருந்திருக்கு. மீதி தேவதைகள் எல்லாம் பெருமாளை கம்பேர் பண்ணச்சு, மீதி தேவதைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாததுக்கு அந்த தேவதைகளை போய் கேட்கறதுன்றது இருக்கு. இது ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை,
இதை கேட்டுன்றெல்லாம் இருக்க முடியாது, இவளால இருக்க முடியாது. நீங்க போய் மீதி பேரை போய் கேட்டுருக்கீங்களே அப்படின்னு. இவா மொத்த பேரும் இந்த குறிச்சொல்லை வச்சுண்டு வர்ணிச்சுண்டு அது என்ன சொல்ல போறது என்ன சொல்ல போறதுன்னு இவா பார்த்துட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கச்சு. இவ சின்னவளா இருந்துட்டு இருக்கா. என் மொழி கேண்மையின் என் அம்மனை நீ அப்படின்னா, நீங்கள்லாம் மாத்ருஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கோங்கோ, பெரியவளா இருந்துட்டு இருக்கோங்கோ, உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் கூட சத்தியத்தை சொல்றேன் நானு, நீங்க பண்ற காரியம் சரியில்லை அப்படின்னு. இது பார்த்துட்டே இருக்கிட்டே பார்த்தா அது பாட்டுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஆவேசம் வர வச்சு சிலம்பெல்லாம் பம்பா உருக்க உடுக்க எல்லாம் ஆடி அது ஒன்று ஆடிட்டு இருக்கு சொல்லுவாங்க. அதை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டா இவாழ்ந்தா என்னத்துக்கு சொல்றதுன்னு. வேலை நில் நீ, இந்த வேலை எடுத்து ஆடுறவள நீ நில்லு போறோம், நீ ஆடினதெல்லாம் போறோம், இந்த ஏமாத்து வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத நீ கிளம்பு அப்படின்னாலும். எப்ப இது சொன்னாலும் அது அப்படியே சத்தமா ஆகி போட்டான். இதுக்கு மேல நம்ம போய் இதெல்லாம் இவாழ்ந்தெல்லாம் போய் இந்த ஆவேசம் வருது நடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு கல்லு வேணும் மாம்சம் வேணும்னு கேட்கறதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அது தீர்மானம் ஆயிடுத்து, அது சத்தமா ஆயிடுத்தான். அது என் மொழி கேண்மின் என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொன்மொழி மாலை அந் தன்னன் மாலையன் தன்னன் துழை குண்டு சூட்டுமினை. இவளுக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும்னாக்க ஒரே ஒரு காரியம் பண்ணிட்டோம். லோகம் மொத்தத்தையும் உண்டு ஆளுல மேல படுத்துருக்கிற அந்த கண்ணன் இருக்கானே, அவன் சாத்து இந்த மாலையை கொண்டு வந்து இவளுக்கு சூட்டுங்க. அந்த திருத்துழாய் மாலை, குளிர்ந்த திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து சூட்டினுங்கனாக்க அது போறும், அதனால இந்த நோய் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாளாம். இது எப்படி முடியறது? இந்த அந்தரங்கமான இருக்கிற தோழி சொல்றா, தோழி சொல்ற வார்த்தை எடுபடலை. அவளும் தெளிந்து சரி இப்படி இல்லை அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாளா அப்படின்னாக்கா அதுவும் இல்லை. இப்போ இந்த இளந்தெய்வத்திற்காக தேவதாந்திரங்களுக்காக நாம் என்னத்துக்கு ஆடுறது, இது ரொம்ப தப்பாச்சே என்றெல்லாம் தோணாத சில சமயங்களில் அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு என்ன சொல்ற ஒரு குழப்பத்தில் இருந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் இவளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்கிறார். சுட்டு நன்மாலைகள் தூ என வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தராக நிற்கவே அங்கு ஓர் மகையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து எமிலேற்றுவன்கூன் போட்டிடையாடினை கூத்து அடலாயர் தங்கொம்பினுக்கே. அவளுக்கெல்லாம் ஒரு அவிஸ்வாசம். இவ எங்கேயோ இருக்கவோ சாதாரணமானவோ, இவளுக்காக அங்கேருந்து பெருமாள் வரப்படுகிறா. அவர் நித்திய சூரியெல்லாம் அவர் பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ பெரிய ராஜாவை பார்த்து ஒரு ஏழையா இருக்கிறவா காதலிக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே ராஜா வந்து இவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டுருவானா, அந்த மாதிரி பெருமாள் இவளை வந்து பெருமாள் வர ஏத்துட்டு போறேன்னா ஆகையால தம் பொண்ணு விஷயத்துல ரொம்ப வேதனையோடு இருந்துட்டு இருக்காளாம். அவங்க அந்த வேதனையோடு இருக்கிற சமயத்தில் தான் சொல்கிற, நீங்கள் அப்படிலாம் வேதனைப்படாதுங்க, இவளுக்கோசரம் பெருமாள் ஓடி வந்துடுவீங்க, நீ வரமாட்டேன்னு நினைக்காத. அவருடைய சௌலபியம் எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற ரொம்ப அழகான ஒரு இந்த இடத்துல தான் வியாக்கியானத்தையும் பார்க்கணும், ஆழ்வார் சீசுக்தியும் பார்க்கணுமா. சுட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு. அங்க பரமபதத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் எல்லாருமா சேர்ந்துட்டு பெருமாளுக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சனியம் தூபம் தீபம் இதெல்லாம் நிறைய சமர்ப்பிச்சுட்டு இருக்க, நிறைய உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டே இருக்காளாம். அந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கே தூபம் சமர்ப்பிக்கிறாளாம். தூபம் சமர்ப்பிக்கச்சு அந்த புகை, அந்த புகையில வச்சு எதிர பெருமாள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, இவா வந்து தூபத்தை சமர்ப்பிச்சுட்டு இதுதான் சமயம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேறான். அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேறான். ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து எமிலேற்று வங்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயர்தன் கொம்பினுக்கே. அங்கேருந்து இவெல்லாம் தூபம் போட்டுன்னு இருக்கிற சமயத்துல பெருமாள் ஏதோ தூபத்துக்கு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிச்சே, அந்த பெருமாள் சரியா தெரியாத இருந்துட்டே இருக்குச்சே, அங்கே இருக்க மாதிரி பாவனை இல்லாத இருக்க மாதிரியும் இல்லாத மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு
அங்கே திருவாயூர் பாடிக்கு ஓடி வந்துட்டாராம் பெருமாள். கராக நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஏட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து. அந்த திருவாயூர் பாடியில் இருக்க ஆய்ச்சிமார்கள் எல்லாரும் சேர்ந்து அவளுடைய கரஸ்பர்சம், கண்ணனிடத்திலேயே பக்தி கொண்டவாளாக இருந்திருக்கா, அவளுடைய கரஸ்பரசம் பெற்றதாக இருந்திருக்கிற அந்த வெண்ணைய திருடி சாப்பிடறான். திருடி சாப்பிடறதோட மாத்திரமில்ல, இமிலேற்று வந்தும் கோட்டிடையாடினை கூத்து அடலாயருதம் கொம்பினுக்கே. ஏழு எருதுகளை பொருத்தி அவர் என்ன பண்ணிருந்தார், நப்பின்னை பிராட்டிய அவர் கல்யாணம் பண்ணிக்கலையா, அந்த மாதிரி உன்னுடைய உங்களுடைய பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வரமாட்டேன்னு நீ என்னத்துக்கு அப்புறம் நினைக்கிறங்கோ என்று சொல்ற அந்த நம்மாழ்வாருடைய அனுபவம், இந்த நாயிகா பாவத்திலையும் சரி, தாய்மார்கள் பாசுரம், தோழிமார்கள் பாசுரம், இப்படி எல்லாம் இருக்கிற அனுபவம் இருக்கு, அத்தியுதமான அனுபவம். அப்படியே நமக்கு நேர நேர பெருமாளை கொண்டு வந்து குத்துரு வேறவ. அந்த நம்மாழ்வாருடைய அனுபவத்தை இன்னைக்கு திருவருத்தத்துல நம்மாழ்வாருடைய அனுபவத்துல ஒரு லவலேசம், ஒரு ரெண்டு பாசுரத்திலையும் அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் நாம பார்த்தோம். இது ரிக்வேத சாரமாக இருக்கு. இது முதல்ல சம்சாரத்திலேருந்து இந்த இடத்துலேருந்து போகணுன்றத விரும்புறது, அதுக்காக ஏற்படுறது அந்த பகவத் சாட்சாத்காரத்தை விரும்புகிற அந்த பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரமபக்தி நிலையை அடைந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நாம் இப்போ சேவித்தோம், இன்னைய தினத்தில் பார்த்தோம். அடுத்ததாக இருந்திருக்கிற மூணு பிரபந்தங்கள்லையும் உண்டான சாரங்களை அடுத்த உபன்யாசத்தில் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலையும், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலையும், ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலையும் நாம பார்ப்போம். இப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய அனுகிரகமும் ஆழ்வாராச்சாரியர்களுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்கார.